Hi friends, welcome to JJ Bujjima Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெடல் வச்சு ஸ்டிச் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இல்லை வந்து மோட்டார் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது வந்து பெஸ்ட்டான்றது பார்க்கலாம். இது ஓன்லி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெடல் வந்து பார்க்கலாம். நம்ம பெடல் வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டு காலையுமே ஃபஸ்ட்டு ரெண்டு காலையுமே இப்போது நம்ம இந்த மாதிரி ரெண்டு காலையுமே வந்து பெடலில் வந்து வைப்போம். இப்படி வைக்கிறப்போ நமக்கு வந்து இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, ஓகேங்களா? அதாவது கால் பாதத்துக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட பேக் போனுக்கும் வந்து இடுப்பு எலும்புக்கும் வந்து இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, நம்ம ரொம்ப நேரம் கண்டினியூஸாக நம்ம வந்து பெடலில் ஸ்டிச் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னா நமக்கு வந்து முதுகு தேய்மானம் வந்து இருக்கும், ஓகேங்களா? இது வந்து நம்ம கண்டினியூஸாக எப்போவுமே ரன்னிங்லே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வைக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நிமிந்து உட்கார மாட்டோம், அந்த மாதிரிலாம் சின்ன சின்னது இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா முதுகு தேய்மானம் பிரச்சனை இருக்கும். அட்வான்டேஜ் என்னது, இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அவ்வளோதான். அப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு வந்து அந்த கண்ட்ரோலிங் பவர் இருக்கும் பெடல் பண்ணுறப்போ. ஆனால் வந்து பவரில் வந்து கண்ட்ரோல் பவர் நமக்கு இருக்காது. கால் பேலன்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து முதுகு தேய்மான பிரச்சனை இருக்கும், ரெண்டாவது கால் வலியும் இருக்கும். நாள்பட்ட அளவுக்கு கால் வலி போக ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அது இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. நாள் ஆக 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 உங்களுக்கு பேக் பெயின் இருக்கும், கால் வலி இருக்கும், முட்டு வலி, சில பேருக்கு முட்டு வலி கூட இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வந்து நாளடைவில் கண்டிப்பாக வரும். சில பேர் சொல்லுவாங்க மிஷினில் உட்காந்தாவே வந்து ஹீட்டாக இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை என்னென்னா அது வந்து பவரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நார்மலாகவே ஒரே இடத்துல நம்ம உட்காந்துட்டுருக்கிறப்போ நமக்கு வந்து நம்மளோட பாடி வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு வரும். ஆனால் வந்து பெடல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும், என் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பெடல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து அதிகமாக பெண்டிங் வச்சு ஸ்டிச் பண்ணவே மாட்டேன், டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருவேன். என்கிட்ட இந்த மிஷின் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த மிஷினும் கிடையாது, சரிங்களா? இப்போது நார்மலாக இதுதான் வந்து பெடலுக்கு. பவருக்கு இன்னொன்று பவர் மிஷினை இப்போ பார்க்கலாம். இந்த ஒரு சிங்கிள் பெடல் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன், நான் வந்து டபுள் பெடல்லாம் யூஸ் பண்ணலை. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இந்த அதாவது பெடலுக்கு வந்து நம்ம ரெண்டு காலையுமே யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? சிங்கிளுக்கு அதாவது இந்த மோட்டருக்கு வந்து நம்ம இந்த ஒரு காலை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இந்த ஒரு காலை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஆக்டிவில் இருக்கிறது இந்த ஒரு கால் மட்டும்தான், ஓகேவா? ஸோ நமக்கு குதிங்கால் வலி கண்டிப்பாக வரும், ஓகேவா? இன்னொன்று என்னடான்னா, நம்ம மிஷினில் வந்து கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து எப்போவுமே வந்து ஒரு டெஸ்டர் வந்து மோட்ரு மிஷினில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பெடல்லையே காலை வைக்கணும், நீங்கள் வாட்டுக்கு வைக்காதீங்க, ஓகேவா? இன்னொன்று, சில பேருக்கு இந்த இடத்துல வந்து இந்த ப்ரெஷர் வந்து தூக்குற மாதிரி இருக்கும், இருக்கு இல்லையா? இதை வந்து மிஷினுக்கு பின்னாடி இருக்குது. எனக்கு சில பேர் மிஷினில் வந்து இந்த முட்டியை வச்சு இப்படி நவுட்டினா இது வந்து இந்த நட்டுக்கால் வந்து தூக்கிடும், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறப்போ, அந்த மாதிரி மிஷினில் இருக்கிறப்போ என்னென்னா காலுக்கு தான், ஒரு காலுக்கு தான் வேலை. அதே காலில் அந்த ப்ரெஷர் ஃபுட்டை வந்து நம்ம நகுட்டணும்னு நினைக்கிறப்போ ஸோ முட்டியும் வந்து இந்த இடத்துல கம்ப்ரெஸ் ஆகும் சைடில் வந்து. ஸோ முட்டி பெயினும் இருக்கும், குதிங்கால் வலியும் இருக்கும். இன்னொன்று, பெடலை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டை வந்து இப்போ ஹீட் வந்து அவ்வளோவா கிடையாது. பவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம உடம்புல வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் அதிகமாக ஹீட் ஆயிரும், ரொம்ப பாடி வந்து ஹீட் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ ஹீட்டிங் ப்ராப்ளம் வந்து நமக்கு
மோட்டார் மிஷினில் கண்டிப்பாக வரும், சரிங்களா? இன்னொன்று நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஷாக்கு வந்து நம்ம வந்து பார்த்து கண்ட்ரோலாக அந்த டெஸ்டர் வச்சு செக் பண்ணிக்கணும். இன்னொன்று, ஈர காலோட நீங்கள் வந்து மோட்டாரில் கால் வைக்கக்கூடாது, சரிங்களா? ரெண்டு காலையுமே, அதாவது எடுத்தோடனே இந்த காலுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படின்லாம் கிடையாது, சரிங்களா? எல்லாமே நம்ம கற்றுக் கொடுக்கறது தான். இப்போது நம்ம ரைட் ஹேண்டில் எழுதி பழகணும்னா இந்த கையில் தான் நமக்கு எழுத வரும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே லெஃப்ட் ஹேண்டில் எழுத பழகணும்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட்லேயும் பழகிப்போம் இல்லையா? லெஃப்ட் ஹேண்டில் தானே பழகுவோம், ரைட் ஹேண்டில் வராது இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாற்றி மாற்றி பழகிக்கணும், ஒரே காலில் பழகாதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது இந்த ஹீட்டை வந்து நம்ம எப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே சில பேருக்கு வந்து செப்பல் போட்டு நடக்கிற பழக்கம் உண்டு, சரிங்களா? இப்படி ப்ரெஷ் இந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே ரஃபாக வந்து ஒரு செப்பல் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நமக்கு ஷாக் அடிக்கிறதையும் வந்து தடுத்துரும், ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஷாக் அடிக்கிற ப்ராப்ளமும் வராது, ப்ளஸ் வந்து நம்ம உடம்பு ஹீட் பிரச்சனையும் அவ்வளோவா இருக்காது, சரிங்களா? ஸோ வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், அதிகமாக ரொம்ப நமக்கு துணி இருக்குது, நமக்கு கால் வலிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ இந்த பேடல் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று வந்து இன்னொன்று நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னொன்று நார்மலாக நம்ம டிசைனர் அந்த மாதிரிலாம் தைக்கிறப்போ நான் இந்த மோட்ரு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத நான் செட் பண்ணவே மாட்டேன். ரீசன் என்ன, திடீர்னு அன்கண்ட்ரோலில் போயிடுச்சுன்னா நமக்கு பிரிக்கணும், டைம் வேஸ்ட்டு, த்ரெட்டு வேஸ்ட்டு, நமக்கு எல்லாமே எரிச்சலாக வந்துடும் நம்ம டிசைனர் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ பிகினஸாக இருக்கிறவங்க டிசைனர் ப்ளவுஸ் வந்து தைக்கிறீங்க, டிசைன் போட்டு தைக்கிறீங்க அப்படின்னா பெடல் யூஸ் பண்ணி பழகுங்க, மோட்ரு யூஸ் பண்ணாதீங்க, சரிங்க? சப்போஸ் நல்ல மோட்ரு எனக்கு தைக்க தெரியும்னு நினைக்கிறவங்க அப்படி பண்ணுங்கள். நான் வந்து மோஸ்ட்லி வந்து பெடல் தான் யூஸ் பண்ணுறேன், மோட்ரு வந்து நான் யூஸ் பண்ணலை. பெடலுமே நான் கண்டினியூஸாக மிஷினில் உட்கார மாட்டேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த உட்காந்து வேலை பார்க்குற டைமில் நின்றுட்டு ஏதாவது வேலை வீட்டில் இருந்துச்சுன்னா நான் அதை பார்ப்பேன், அதை பார்த்துட்டு வந்தால் இதை வந்து நம்ம பண்ணுவேன். நான் ஏன் இதை ஸ்டிச் பண்ணிலாம் உங்களுக்கு காட்டலன்னா வேஸ்ட்டு, நான் என்ன ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு இதில் காட்டுறது, அதனால தான் நான் வந்து சும்மா ரஃப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்மலாக பெடல்னால் கண்டினியூஸாக உட்காராதீங்க. இதுவே மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கரண்ட்டு வருதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஒரே காலை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, ரெண்டு காலை மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, அப்படி இல்லை அப்படின்னா செப்பல் போட்டுட்டு தைக்க பழகிக்கோங்க. இன்னும் சிங்கர் மிஷின், அதாவது பிரதரு அந்த மாதிரி நம்ம உஷா அந்த மாதிரி பெருசாக நம்ம வந்து மிஷின் கரெக்ட்லேயே ஃபுல்லாக உட்காந்து தைக்கிறப்போவும் நிறைய கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துலையுமே அவங்க என்ன சொல்கிறாங்க, செப்பல் போட்டுக்கோங்க, செப்பல் போட்டுக்கோங்கன்றாங்க. அதோட ரீசன் என்ன அப்படின்னா, ஹீட் வந்து நம்ம உடம்பு வந்து உள்வாங்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம உடம்பு ஹீட்டாகும், ப்ளஸ் வந்து கரண்ட் வந்து எதுவும் ஷாக் அடிச்சிருமோன்ற மாதிரி பயம் இருக்கும். தண்ணி காலை நினச்சிட்டு வந்து மோட்டரில் கால் வைக்காதீங்க, பெடலில் கால் வைக்காதீங்க, அது உங்களுக்கு என்றைக்குமே ஆபத்தில் போய் முடியும், சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பெடல் பெஸ்ட்டாக இல்லை வந்து மோட்ரு மாட்டின பெடல் பெஸ்ட்டான்னு சொல்லி நான் சொல்லிட்டேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பெடல் தான், ஓகேங்களா? ஒன்லி ஃபார் மை எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள், ஏதாவது டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுவேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோவாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.